சார், இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன மாதிரியான ஒரு புத்தகத்தை வந்து நேர்களோட பகிர்ந்துக்க போறீங்க? இதில் என்னன்னா, அடுத்த புத்தகம் வந்து கரையெல்லாம் செண்பகுப்பு. ஆனால் அது சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சினிமாட்டிக்கான ஒரு அவென்யூவில் இந்த கதை எழுதப்பட்டிருப்பது போல் ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் இந்த கதை படிக்கும்போது எனக்கு வந்து கிடைச்ச அனுபவம் என்னென்னா, ஒரு சென்னைக்காரனாக இந்த கதை படித்த பிறகு தான் வந்து நான் வானமாமலையினுடைய தமிழக நாட்டுப்பாடல் திரட்டுக்கு போனேன். அங்கே நான் நாட்டுப்பாடல் படிப்பதற்கு இந்த கதை வந்து காரணமாக ஒரு ஊன்றுகோலாக இருந்தது. அருமை. அதுக்கு பிறகு வந்து ஒரு கிட்டாரை வந்து ஒரு பையன்ட்டு, கிட்டார் வச்சுக்கிற ஒரு பையனை போய் சினிதம் முடிச்சு அவன்கிட்ட போய் மைனர் மேஜர் ஸ்கேல்னு சொல்லி அவன்கிட்ட போட்டு ஒரு சுறாங்கினி பாட்டு தட்டுற அளவுக்கு வந்தோம். அதுக்கு காரணம் என்னென்னா, இதனுடைய கதாநாயகன் கையில் ஒரு கிட்டார் இருந்து. ஆஹா. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சினேகலதான ஒரு கேரக்டர் வரும், வெள்ளின்னு ஒரு தேவதை வரும். இப்போ சென்னையில் இருக்கிற தேவதையை விட ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு தேவதை இருக்குது, அதை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாஸ்டால்ஜியாக நிறைய கிரியேஷன்ஸ் வந்து இது மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. என்னை வந்து நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி தயாரித்து கொண்ட ஒரு நாவலாக இந்த நாவல் நான் பார்க்குறேன். ஓகே சார், இந்த நாவலினுடைய கதை என்ன அப்படிங்கிறத நீங்கள் சுருக்கமாக சொல்ல முடியுமா? நாட்டுப்பாடல் ஆராய்ச்சிக்காக ஒருத்த வரோம், ஒரு அரண்மனையில் போய் தங்குறோம், ஒரு ஜமீன்தாருடைய அரண்மனை. ஆனால் அந்த அரண்மனையில் அந்த ஜமீன்தாரினி வந்து அவங்க வந்து தூக்கிட்டு இறந்துருக்காங்க. அமானுஷ்யமான பல விஷயங்கள் அதில் இருக்கிறதா ஒரு பொருள் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து வெள்ளின்னு ஒரு பொண்ணு இருக்குது, அழகாக இருக்கான். இவர் வந்து மியூசிக் தெரியுது, நாட்டுப்பாடல் திரட்டு, இங்கிலீஷ் தெரியுது, ஹீரோ கல்யாண் ராமன் சொல்லி. ஆனாலும் கூட அந்த கிராமிய பெண்ணுடைய அந்த பெண்ணின் தூய்மை மேலே இவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஒரு கள்ளம் கபடமற்ற அந்த ஒரு பெண்ணினோட மனம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஈர்ப்பு அவருக்கு இருக்குது. ஆனால் அவளுக்கும் வந்து உன்னரால் ஒருத்தருக்கான், மருதமுத்துன்னு சொல்லி. இப்போ சுஜாதா சார் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில் சொல்லுவார், குறிச்ச பொண்ணுன்னு வார். நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு இல்லை, குறிச்ச குறித்த பெண்ணுன்னு. அவள் வந்து அவன் என்ன அயோக்கியதை நம்பினாலும் நம்புகிறான். அப்போ ஆனால் இவனுக்கு வந்து அந்த சினேகலாதனுடைய கனெக்டிவிட்டி வருது, அந்த பொண்ணு அந்த உள்ளே வருது. இதுக்கு காரணம் வந்து அந்த ஜமீன்தாரி அம்மா வந்து அவங்களுடைய நகைகளை எல்லாம் வந்து எங்கேயும் ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஒழிச்சு வச்சுட்டு அவங்க வந்து சில டைரி குறிப்புகள் எழுதுகிறாங்க. சுஜாதா சார் அந்த டைரி குறிப்புகள் வந்து அவர் மாதிரி எழுத முடியாது. இது ரத்னாவதியோட ரத்தம், என் நகையெல்லாம் பூட்டி கீழே அந்த இரும்பு பாசறைக்குள்ளே வச்சுருக்கேன். ஏற்ற போல் ஒரு செண்பக மரம், ஒரு செண்பக பூன்னு ஒரு விட்னஸ் இருக்குது. இது வந்து என்னோடய வம்சத்துக்கோ என்னோடய கணவருடைய வம்சத்துக்கோ யாருக்கும் போகக்கூடாது. இது எங்கேயாவது தர்ம காரியத்துக்கு போட்டோம் அப்படின்னு எழுதி வச்சு அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. இதுக்கிடையில் இதை தேடி வர ஒரு கேரக்டர் ஒருத்தருப்போம், அவனுக்கு அந்த சினேகர இதாகவும் டைஅப் ஜமீன்தாரோட பேத்தின்னு சொல்லி உள்ளே வரோம். கடைசியில் இதெல்லாம் உடஞ்சி போ உடஞ்சி போய் வந்து அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரெஷரியில் கொடுக்கும்போது அவங்க கேட்குறாங்க, சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது சார், இந்த டைரி வந்து இப்போ இந்த டைரி இருந்தது, டைரியை வந்து ஒரு வில்லாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. அது வந்து ஒரு டைரி என்ட்ரி தான், ஒரு டைரி என்ட்ரி தான், அது வில்லு கிடையாது. இந்த டைரியை வந்து நீங்கள் பர்சனலாக வந்து இது ஐடென்டிஃபைக்கு மாதிரி நீங்கள் வச்சிங்க. இந்த டைரி வந்து போலீஸ்க்கோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இந்த மாதிரி ஒரு டைரி குறிப்பு இருக்கிறதே தெரிய வேணாம். நீங்களே அப்போ அப்போ இல்லை அப்படின்னா, இது வந்து நாங்கள் இன்வென்ட்ரியில் எடுத்துகிட்டு இதை கவர்மெண்ட் சைடு சேர்த்துட்டு நாங்கள் ஏதாவது பண்ணிப்போம், அவங்க சொல்கிற மாதிரியே ஏதாவது நாங்கள் செய்வோம். ஆனால் வந்து இதில் ஒரு சில பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அப்படி செஞ்சால் உங்களுக்கு சில பெர்சன்டேஜ் வரும், ஒரு பெர்சன்டேஜே வேணாம் அப்படின்னு வெளியே வந்துடுறாரு. அந்த வெள்ளி அங்கே இருக்குது, சினேகலதா செத்து போகிறான், பெரியாத்தான்னு சொல்லி ஒரு நாட்டுப்பாடல்கள் பண்ணுற ஒரு கிழவி இருக்குது, ஒருத்தனை கைது பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெரியதனம் சின்னதனம் அந்த கிராமிய அட்மாஸ்பியர், ஒரு டிராக்டரு இருந்தாலும் அந்த ஜமீன் மாளிகை, இது எனக்கு வந்து விடிய காலம் இல்லை, நானே ஒரு மாளிகையில் இருக்கிற மாதிரி ஒரு அசரியான குடல் இருக்கிற மாதிரியும் எனக்கு என்ன பாதிச்ச நாவல் வந்து கரையெல்லாம் சொல்லுவோம். நிச்சயமாக சார், ரொம்ப அற்புதமான ஒரு கதை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் உரைநடை ஒரு அழகாக ஒரு இடத்துல சொல்லுவார், அந்த வெள்ளின்ற அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார், அலம்பினால் அவள் அழகாக இருப்பாள் போல் இருக்கிறது. இதில் ஒரு கவிதை இருக்கு. ஆமாம், ஒரு கிராமியன்னு சொன்னால் ஸ்டேஷனில் வெள்ளரிக்காய் வைக்கிற ஒரு பெண் வந்து ஒரு ஹீரோயினாக மாற்றுறது அப்படின்னு சொன்னால், சட்டுன்னு ஒரு வரி வரும், அலம்பினால் அவள் அழகாக இருப்பாள் போல் இருக்கிறது. வெள்ளின்னு பேரை வச்சுட்டாரு. அதுக்கு பிறகு என்னன்னா, என் கூட நண்பர்கள்லாம் படிச்சுட்டு நாங்கள் பார்க்குறோம், நிறைய பேர் அலம்பிட்டு இருந்தோம். நல்ல ஒரு கதை சார். நீங்கள் சொல்லும் போதே அந்த கதையை வந்துட்டு நீங்கள் நரேட் பண்ணும்போதே கிட்டத்தட்ட அந்த ஒரு ஜமீன் பங்களாவை பார்க்குற மாதிரியும் அந்த ஊருக்கு போகிற மாதிரியும் அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாவே கிடச்சிது. அந்த வகையில் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் சார், நன்றி இதை பகிர்ந்ததுக்கு. அடுத்ததாக வந்து என்ன மாதிரியான ஒரு புத்தகம் நம்ம வந்து, இல்லை அடுத்தது வந்து நம்ம வந்து மேற்கூறி பூக்கள் பற்றி பேசலாம்.
மெர்குரி பூக்கள் சொல்லுங்கள் சார். மெர்குரி பூக்கள் கதையில் என்ன விஷயம்னா, இப்போ கரையலான் செண்பக பூவில் கடைசியில் ஒரு கொலை வருது. மெர்குரி பூக்கள் கதை வந்து கொடையில் தான் ஆரம்பிக்குது. ஓப்பனிங்கே கொலையில். எஸ், ஒரு தொழிற்சங்க தகராறில் ஒரு தொழிற்சங்கத்துக்கு ஒரு தொழிற்சாலைக்குள்ளே கொல்லப்படுகிற ஒரு தொழிலாளி. அப்புறம் அந்த தொழிலாளி இருந்த பிறகு அந்த கொலைக்கான காரணங்கள் என்ன, அந்த தொழிலாளியுடைய அந்த தோழமை அட்மாஸ்பியர், அவனுடைய மனைவி, அவனுடைய குழந்தை. ஒரு தொழிற்சங்க தலைவர் இருக்கார், அவர் தலைமறைவாகி இறந்தவன் வீட்டில் போய் தங்குறார். ஓஹோ, தங்கும்பொழுது அந்த நெருக்கடி இருக்கில் தான் சோறு போடுறான், அந்த அம்மா சோறு போடுறான். அப்போ இவர் பாலகுமாரன் எழுதுறாரு, என்ன சாப்பிட்லையா அப்படின்னு இருட்டில் கேட்குறான். இப்போ என்னென்னா அந்த சாப்பிட்ற சத்தமும் தட்டு அசையில் சாப்பிட்ற அந்த சத்தங்களை நுட்பமாக கவனிக்கிற ஒரு பெண்ணுடன் கணேசன் வாழ்ந்திருக்கிறான். அப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவர் ரொம்ப கவனத்தோடுவோம், அதை விட கவனத்தோடுவோம் அவருடைய எச்சரிக்கையோடு இருப்பார். இதுக்கடையில் வேலை போனதில் ஒரு பையன் என்ன பண்ணுவோம், ஒரு கவிதை எழுதுகிற பையன். கவிதை எழுதுறோம்னா என் அம்மா கூட சொன்னாங்க, என்ன கதை படித்தா கெட்டு போயிடுவான்னு. கொஞ்சம் கெட்டு கூட போனோம், என்ன அப்படின்னா கதை படித்தா கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து கவிதை எழுதுகிற பையன். அவன் என்ன, அவனுக்கு ஒரு அடல்ட்ரி வரும், வீட்டில் சும்மாவே இருக்கான், வாடகை இருக்க ஒரு அப்போ ஒரு ஒரு பொம்னாட்டியோட ஒரு பழக்கம் வந்து இது வந்து கடைசியில் அவங்க மண்ணி அவங்க அண்ணியை வந்து தூக்கிட்டு கொண்டு நான் செத்துருவோண்டா இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லி மிரட்டி அந்த பையனை நேர் வழிப்படுத்துகிற அந்த காட்சிகள். அப்புறம் அந்த ஓனரோட பிரச்சனை, இது என்னன்னா இது கொலைக்கதையே இல்லை, பல கதைகள், ஒரு வாழ்வியல் கதை, பல கதைகள். இருந்தாலும் வந்து பாலகுமாரன் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இந்த கதையை எழுதினார். பெரும்பாலும் வந்து இரும்பு குதிரைகள் பற்றி நிறைய பேர் பேசுவாங்க, ஆனால் எனக்கு வந்து மெர்குரி பூக்கள், மெர்குரி பூக்கள் தான் நல்ல ஒரு நாவல், மிக நல்ல ஒரு கதை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கொலையோடு அந்த நாவல் துவங்கி இருந்தாலும் பல விஷயங்களும் பல கதைகளும் ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாவல் சார், நல்ல ஒரு நாவல். நன்றி பகிர்ந்தது. நன்றி. அடுத்ததாக என்ன புத்தகத்தை பற்றி பேச போகிறோம் சார்? வறுமையே வெளியேறுன்னு சொல்லி ஒரு சிறுகதை தொகுப்பு. யார் எழுதியது? சூர்யான்னு சொல்லி ஒரு எழுத்தாளர். எதை பற்றி பேசக்கூடிய என்ன மாதிரியான ஒரு தொகுப்பு சார், என்ன விஷயத்தை வந்து அந்த அதில் வறுமையே வெளியேறுன்ற அந்த தலைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு சார்ந்த வேலை திட்டங்கள், வறுமையே வெளியேறுன்ற அந்த கான்செப்டுக்கு எதிராக எப்படி இருக்குது அப்படின்றது அந்த கதையில் பதிவு பண்ணுவார். அருமை சார். அதுலேருந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு கதையை எங்களுக்காக சொல்லுங்க. அது இல்லை வந்து அவருடைய அந்த கதையில் வந்து மிக சிறந்த கதைன்னு சொன்னால் இருசம்மான்னு ஒரு கதை. அந்த இருசம்மா கதையில் என்ன விஷயம்னா, ஒரு சாவு வீட்டில் ஒரு வேலைக்காரச்சி, அந்த வேலைக்காரச்சி வந்து அந்த சாவை வந்து அவ பொறுப்பெடுத்துப்பான். அந்த இறந்தவருடைய சடலத்தை சுற்றி என்னெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் வந்து அவ இறங்கி செய்கிறான் உருக்கமாக. ஆனால் வந்து ஒரு வேலைக்காரச்சி தான். அப்போ திரும்ப 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 அவள் கைப்பற்றியம்மா நீ இல்லைனா இந்த சாவு நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் துவச்சிருப்போம், நாங்கள் எப்படி இந்த நன்றி கடனை தீர்க்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த வீட்டு பெரியவர் ஒருத்தர், அந்த பெரியம்மா ஒருத்தர், பாட்டி தான் செத்து போயிருக்கேன். அந்த வீட்டுக்கு அந்த மருமக பொண்ணு, மாமியார், புள்ள எல்லாருமே, ஆயா நீங்கள் இல்லைனா வந்து நாங்கள் தவிச்சு போயிருப்போம், இது எல்லாத்துக்கும் இந்த சாவை வந்து நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு வரும்பொழுது கடைசியில் வந்து அந்த சாவை அடக்கம் பண்ணி வீடுகள்லாம் சுத்தம் பண்ணி எல்லோரும் குளிச்சு கிழிச்சு முடிச்சுட்டு ஒரு காஃபி வைப்பாங்க. இவ்வளோ கடைசியாக போய் குளிச்சுட்டு வந்து காஃபி பிக்கும்போது, ஐயோ இருசமாக காஃபி மறந்துட்டேன்னு, உன்னை மறந்தே போயிட்டேன் நான் அப்படின்னா. அப்போ அவ்வளோ உருக்கமாக சொல்லப்பட்ட அந்த பெண்மணி வேலைக்காரிகளை நாம் வெகு சுலபத்தில் மறந்து விடுகிறோம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக சார், லாஸ்ட் ஆப்ஷன் தான் அவங்க. ஆமாம், அதனால தான் வந்து ஒரு 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 மதத்திலேயே சொல்கிறாங்க, சமைத்ததை பாகம் பிரிக்கும் போது முதல் பாகத்தை உங்கள் வேலைக்காருக்கு தாருங்கள், கடைசி பாகம் வரைக்கும் காத்திருக்காதீங்கன்னு நான் படித்தேன். எனக்கு அந்த தொகுப்பில் ரொம்ப பாதித்த கதை வந்து திரும்பவும் கூட அதை படிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நீங்கள் இருசம்மாவை பற்றி சொல்லும்போது ரொம்பவே வருத்தமாக இருந்தது, ஏன்னா காலையில் மொத்தமாக வந்து நீங்கள் இல்லைன்னா நாங்கள் என்ன செஞ்சுருப்போனே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஒரு காப்பி போடும்போது மறந்துட்டாங்க, அது ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம். எஸ், ஆனால் அந்த ஒரு பெண்மணிக்கு அது எவ்வளோ வந்து வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக. இல்லை, நீங்கள் ஒரு 10 ரூபா காசு கூட கொடுத்துடலாம் அந்த மாட்டை போய் ஒரு காஃபி ஷாப்புக்கு. ஆமாம், இருந்தாலும் கூட
இவ்வளவு செஞ்சு கூட அந்த உறவு அந்த வீடு நமக்குள்ள ஒட்டலை அப்படின்ற வலியும் துயரமோ அந்த பெண்ணுக்கு அது ஒரு இமானிட்டி ஆஸ்பெக்ட்ல கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அந்த மாதிரி அப்போ நீங்க வந்து இந்த கதையை வந்து எதனால தேர்ந்தெடுத்தீங்க, இது எதனால உங்களை ஈர்த்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. மிக நல்ல ஒரு சிறுகதை தொகுப்பு, நிச்சயமாக எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு கதை தொகுப்பு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. மிக நல்ல ஒரு புத்தகம் சார். அடுத்ததாக என்ன புத்தகத்தை நீங்க நேயர்களோட பகிர்ந்துக்க போறீங்க, யார் எழுதிய புத்தகம்? அடுத்தது சாலையும் குறுக்கு சந்துகளும், டெய்லர்ஸ். எதனால இந்த புத்தகத்தை வந்து நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, என்ன விஷயம் வந்து உங்களை இந்த புத்தகத்தில் உங்களை ஈர்த்தது? இதில் என்ன விஷயம்னா, இதில் இருக்கிறது கதைகள் தான். இந்த தொகுப்பிலிருந்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு கதை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார், உங்களை ரொம்ப ஈர்த்த ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அவர் வந்து பெங்களூர்ல இதை வேலை பார்க்குறார். ஆ, அங்கே மஞ்சு கவுடான்னு சொல்லி ஒரு நண்பன் இருக்கான். ம், அந்த மஞ்சு கவுடான்ற நண்பன்கிட்ட இருக்கும்பொழுது அந்த மஞ்சு கவுடா என்கின்ற அந்த நண்பன் வந்து அந்த தமிழக சூழல், தமிழர் என்பதொரு விஷயங்களுக்கு அவன் எதிரியாக இருக்கிறான். ஆனால் அதுக்கு ஒரு அவர் காரணம் அவர் சொல்கிறாரு, ஒரு இன்ஸ்பெக்ஷன் போனால் அந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் காரணமாக அவர் மேலே ஒரு பழி போட்டாங்க, அதனால் அவருக்கு தமிழர் மேலே ஒரு கோபம் இருக்குன்றாரு. பட் ஆனால் வந்து இது தமிழர் பெங்களூர் பிரச்சனையை நம்ம இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், ஆனால் அதில் வேறு வேறு கூறுகள் இருக்குது. அப்போ அங்கே உரையாடலில் வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ் பெண்கள் அவ்வளோ அழகாக இல்லை, கன்னட பெண்கள் அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்கிறாரு, அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அதையும் தாண்டி வந்து ஒட்டக்கூத்தர்னு ஒருத்தர் எழுதினார், இருக்கிறதுலே ஆண்மகனில் சிறந்தவர்கள் கன்னடியர்கள் அழகானவர்கள்னு சொல்லி ஒரு குறிப்பு அப்போவே ஒட்டக்கூத்தர் காலத்துலேயே இருக்கு. அப்புறம் ஒரு சாதியை சொல்லி இந்த சாதிக்காரர்கள் அழகாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தாறுமாறாக போயிட்டு, அங்கேருந்து அந்த உரையாடல் எந்த இடத்துல திரும்பும்னு சொன்னால் கண்ணகிமா எந்த சாதின்ற வரைக்கும் வருது. இப்படியெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு இசை கச்சேரி, இசை கச்சேரியில் வந்து தமிழில் பாடக்கூடாதுன்னு சொல்லி எம்எஸ்எம்மாவே வந்து தமிழில் பாடக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு மாநிலத்தை தடுத்து நிறுத்தப்பட்டார் அப்படின்ற செய்தியெல்லாம் அதுக்குள்ளே வைக்கிறார். அப்படியே வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இசை கச்சேரி முடிஞ்சு ரெண்டு பேரும் இசையில் ஒன்று இருக்குது. அவருக்கு என்னன்னா, இந்த அரசியலை இவர் பேசலை, இந்த அரசியல் முழுக்க தெரிஞ்சாலும் கூட என்ன அப்படின்னா, ஒரு நண்பனை இழப்பதில் எனக்கு சம்மதம் இல்லை, ஏதோ அரசியல் காரணங்களுக்காக முகம் தெரியாத அரசியல் காரணங்கள் வரலாற்று காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம், ஆனாலும் கூட இவன் என் நண்பன், இதை விவாதித்து வந்து இவனுக்கும் எனக்குமான ஒரு மூர்க்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்பலை அப்படின்னு அந்த கேரக்டர் பேசு. அருமை சார். அப்புறம் முடிஞ்சிட்டு வெளியே வராங்க, அவங்க முடிஞ்சிட்டு வெளியே வராங்க. வெளியே தெருவில் வரும்பொழுது வீதியிலேருந்து யாரோ ஒரு முகம் தெரியாத ஒருத்தன் வந்து அவர் மஞ்சு கவுடா முகத்தில் ஓங்கி ஒரு குத்து குத்தார். அப்போ குத்தணும் தமிழண்ணா, அவர் கன்னடத்துக்காரர், குத்தனூர் அந்த பகுதியில் நடக்குது. குத்திட்டு இருள் ஓடி போனவன் தமிழனா என்று வரும்பொழுது அது வேறு தளத்துக்கு அந்த கதை மாறி போகுது. இது வரைக்குமான உரையாடல் முடிஞ்சு வேறு தளத்தில், இல்லை குத்தனை ஔரங்கசீப்புன்றார் அவர் சொல்கிறார். ஔரங்கசீப்புன்றது நம்ம வந்து இந்திய அரசியலில் வேறொரு முகத்தை வந்து அது தொட்டு காட்டுகிறது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னட இந்த விஷயம், அப்புறம் இசையில் ஏற்படுகின்ற ஒரு மன ஓர்மை, ஒரு நண்பனை இழக்கக்கூடாது என்கின்ற ஒரு நட்பின் பரவசம், இப்படி பல விஷயங்கள் இந்த கதையில், இந்த கதை தான் வந்து இதனுடைய தலைப்பு. சாலை, ஒரு சாலையும் இருக்கிறது வாழ்க்கையில், சாலையும் இருக்கிறது குறுக்கு சந்துகளும் இருக்கிறது, ஆனாலும் கூட சில நேரங்களில் நம்ம முட்டு சந்து கூட போய் சேர்ந்தோம். அதனால் இந்த தலைப்பை ஒட்டின இந்த கதை வந்து எனக்கு பிடிச்சது. அருமையான, மிக அருமையான ஒரு கதையை எங்களுக்காக சொன்னீங்க சார், மிக அருமையான ஒரு கதை. ஏன்னா இன்றைய தேதியில் கூட அந்த கதை வந்துட்டு நமக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா இப்போது சமூக வலைதளங்களில் கூட பல பேர் வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காகவோ வேற ஒரு காரணங்களாகவோ ஒரு நண்பரை இழக்கக்கூடிய ஒரு தருணம் வந்து விடுகிறது எல்லாருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் அவங்க பெரிய. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு முகம் தெரியாத ஒருத்தருக்காக என்னுடைய நண்பரை நான் இழக்க மாட்டேன். மிக நல்ல ஒரு வேல்யூஸ் இருக்கக்கூடிய கதையாக இருக்குது, மிக நல்ல ஒரு புத்தகம் சார், ரொம்ப நன்றி பகிர்ந்ததுக்கு. நிகழ்ச்சியில் இறுதியாக வந்து உங்களுடைய படைப்புகளை பற்றி நாங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம் நிகழ்ச்சியிலோடய ஆரம்பத்தில் நம்ம பேசின மாதிரி, அந்த மாதிரி ஓரிரு வார்த்தைகளில் உங்களுடைய படைப்புகளை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னுடைய படைப்புகள் என்பது நான் பெரும்பாலும் வாழ்க்கையில் இருந்தால் எடுத்துக்கிறேன். பட்டிகையம்மா நான் கூட வந்து என் மனைவியோட நெக்லஸ் தான், அதை பார்த்தோன்னே அதை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டேன், அது ஒரு கவிதையாக வந்து மார்வாடி அடகு ரசிதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து என்னை வந்து ஒரு பொண்ணு சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி என்னை வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க, அவர் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, ஆனால் மணப்பெண்ணின் பிடித்தங்கள் கேட்பது மனுஷக்குள்ள வழக்கமில்லையே எங்கனும், ஆக எனக்கும் பிடித்து போயிட்டு அவர் அடுத்த ஸ்டேன்ஸால் அப்பா சீட்டு கட்டாடுவார் ஆஃபீஸில், அம்மாவோ சீட்டு கட்டுவாள்,
அப்பா சீட்டு கட்டாடுவார் ஆஃபீஸில், அம்மாவோ சீட்டு கட்டுவாள், வாயை கட்டி வயிற்றை கட்டி. அப்படி கட்டின சீட்டை கொஞ்சம் தள்ளி எடுத்தாள் அம்மா. பத்தும் பத்தாததற்கு கொஞ்சம் கை கடன் வாங்கி சீட்டு பணத்தை பூதாகரமாக மாற்றினாள். மறுநாள் மணப்பெண்ணான் ராஜமத்தை கடைக்குட்டி தம்பி குடுத்தன வாசல் பெண்டுகள் கூற நகைக்கடை ஒன்றைக்கு அழைத்து போனாள் அம்மா. புது பச்சரிசியை கோர்த்தால் போல் இளம் மாதுளங்கனிய நிறத்தில் இருந்த அந்த அட்டிகையை எனக்கு முதல் பார்வையிலேயே பிடித்து போயிற்று. என்னை பார்த்து சென்ற மணமகனைப் போலவே கூலி சேதாரம் இவற்றில் தள்ள சொல்லி சேட்டுடன் மல்லு கட்டினாள் அம்மா. பாவம் அம்மா, அவளால் தங்கத்தின் விலையை தான் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எல்லாம் முடிந்தது. எல்லாம் என்ற ஒரு 15 நாள் முடித்த தாம்பத்தியம் கழித்த பின்னிரவில் என் காதோர பூனை மயிர் உரிசன என்னவரின் சிகரெட் பிடித்து கருத்த இதழ்கள். கடன் கிடி கொஞ்சம் அட்டிகை தந்தனா பண்டாபீஸில் வச்சு வர போனஸில் திருப்பிடலாம். எனக்கு அப்பா ஞாபகம் வந்தது. அம்மாவிடம் அப்பா சொன்ன அதே வார்த்தைகள், அதே வாக்கியங்கள். எந்த போனஸும் எந்த நகையும் திருப்பினதாக வரலாறு இல்லை என் வீட்டில். ஸ்திரிகளின் ஞாபகங்கள் சிரமமானவை, அதுவும் நகைகள் குறித்த ஞாபகங்கள் ஸ்திரிகளுக்கு என்றும் சிரமமானவை. இப்பொழுதெல்லாம் நானும் சீட்டு கட்டி கொண்டிருக்கிறேன் என் அம்மாவை போலவே. ஆஹா, அருமை சார், மிக அருமையான ஒரு கவிதை சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. மற்றும் நிகழ்ச்சியில் வந்து பல புத்தகங்களை பார்த்தோம், ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு விதத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். பெப்பர்ஸ் டிவி நேர்கள் அனைவருக்கும் அஸ்வினி அன்பான வணக்கங்கள். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் சொற்பொழிவாளர், கவிஞர் மற்றும் எழுத்தாளர் நிமோஷினி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுத்தாளர் வந்து யூகிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிமோஷினி அப்படிங்கிற இந்த பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கதை என்ன, காரணம் என்ன சார்? நார்மலாக ஒரு புனைப்பெயர் வச்சுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. புனைப்பெயர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் புதுசாக இருக்கணும்னு நினச்சப்போ, கிரேக்கத்தினுடைய இலக்கிய தேவதை, இப்போ நம்ம காடஸ் ஃபார் வீனஸ் இருக்காங்க இல்லையா, வீனஸ் ஃபார் பியூட்டின்ற மாதிரி, கிரீக்கோட இலக்கிய தேவதை நிமோஷினி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல், நிமோஷன்னு பார்த்தேன். சரி, அதை நிமோஷினியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு சிற்றிதழுக்கு கவிதை எழுதும்போது அதிலிருந்து நிமோஷினியாக அறியப்பட்டேன். சுஜாதா சார் வந்தார், நிமோஷினி நல்லா எழுதுறாருன்றது, இப்போ நிமோஷினின்றது என்னோடய பேராக மாறிப்போச்சு. அருமை சார், என்னுடைய அடுத்த கேள்விக்கான ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து இந்த பதிலே சொல்லிட்டீங்க. அடுத்ததாக அதை கேட்கலான்னு நினச்சி, உங்களுடைய முதல் தொகுப்பை வந்து வெளியிட்டவர் திரு கமல்ஹாசன் அவர்கள், அதுக்கு வந்து சிறப்புரை வந்து ஆற்றியவர் வந்து திரு சுஜாதா அவர்கள். இந்த மாதிரி ஒரு மாபெரும் நிகழ்வு வந்து உங்களுடைய முதல் தொகுப்புக்கு கிடச்சிருக்கு, அது ஒரு மாபெரும் பெருமை, ஒரு பெரிய ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி மாமனிதர்கள் வெளியிட்ட அந்த ஒரு தொகுப்பு, அதனுடைய சிறப்பு என்ன, இது வந்து எப்படி வந்து அமைஞ்சது சார் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம்? இல்லை, ஒரு சிற்றிதழில் ஒரு கதை எழுதணும். நார்மலாக எனக்கு கல்யாணம் முடிச்சு என்னோடய ஒய்ஃப் வந்து ஒரு சின்ன ஒரு நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த நெக்லஸ் பார்த்தப்போ அதில் வந்து ஒரு மாதுளம் கனிகளை கோர்த்தால் போல் இருந்த அப்படின்னு எனக்கு ஒரு வாக்கியம் தோணுச்சு. சரி, நான் அதை ஒரு சின்ன ஒரு ஐக்குவாக கன்வெர்ட் பண்ணி நகைப்பெட்டியை திறந்தான், உள்ளே மார்வாடி ரசீது அப்படின்னு சொல்லி அது ஒரு கவிதை எழுதி அது ஒரு சிற்றிதழில் வந்தது. அதுக்கு பிறகு இதை கொஞ்சம் ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்டிகை அம்மா நான் சொல்லி ஒரு பெண்ணின் குரலில் அந்த கவிதையை நான் எழுதினேன். அது ஒரு சிற்றிதழில் பதிவாகி அதை படிச்சுட்டு சுஜாதா சார் வந்து நிமோஷினி நல்லா எழுதுறாருன்னு சொல்லி கனையாளியினுடைய கடைசி பக்கத்தில் வந்து அது பற்றின ஒரு குறிப்பை அவர் வெளியிட்டார். அப்புறம் சுஜாதா சார் சேர்ந்தப்போ அந்த நேரத்தில் சிந்து பதிப்பக அறக்கட்டளைன்னு ஒன்று இருந்தப்போ அவர் என்ன சொன்னார், இல்லைங்க அதில் உங்கள் நூலை வெளியிடலான்னு அவர் சிபாரிசு பண்ணார். சிபாரிசு பண்ணி என்ன ஆகிட்டார், திடீர்னு கமல்ஹாசனை வச்சு வெளியிட்டுறாருந்தோம். கமல்ஹாசன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமாக வந்து சுஜாதா சார் தான் இருந்தார். அருமை சார், இந்த புத்தகம் வெளிவந்ததுக்கு காரணம் சுஜாதா சார் தான் இருந்தது. அருமை சார், அருமையான ஒரு நிகழ்வு. ஆக இன்னைக்கு நம்ம படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் நீங்கள் படித்து உங்களுக்கு ரொம்ப பிடித்த முதல் புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள். இல்லை, படிக்கும்போது பிடித்த புத்தகம்னு சொன்னால் வியாசர் விருந்து. ஒரு 10th class படிக்கும்போது என்ன பண்ணிட்டு அது லைப்ரரிக்குள்ளே அவ்வளோ சுலபமாக போக முடியாது, ஏன்னா ஸ்கூலில் எல்லா வாத்தியருமே பெரும்பு தான் வச்சுருப்பாங்க.
அதை தாண்டி ஏதோ துணிச்சலாக இருந்து லைப்ரரிக்குள்ளே போகும்போது வியாசர் விருந்துன்னு சொல்லி ராஜாஜியோட ஒரு நூல், அதை எடுத்து படித்தேன். அதுக்கு திரும்பவும் போய் அதை கொடுக்கறதுக்கு லைப்ரரியில் போகிறதுக்கான தைரியம் எனக்கு இல்லை. அது அப்படியே என் கூட தங்கிருச்சு. ஆனால் இப்போ வந்து மகாபாரதன்ற பேரில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அது ஒரிஜினலாக வந்து ஒரு வியாசர் விருந்து தான் வச்சுருந்தேன். ஆனால் அந்த புக்கு படித்தப்போ எனக்கு என்னன்னா, பொதுவான சில கேரக்டர் கர்ணன் வந்து சினிமா பார்த்துட்டோம், அப்புறம் குந்தி தேவி பீமன் இந்த விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் அதில் பிடிச்சிருந்தாலும் அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன கதைகள், எனக்கு பீஷ்மருடைய கான்செப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மாதிரியான, அதாவது திரு ராஜாஜி அவர்கள் வந்து பீஷ்மரை வந்து என்ன மாதிரியான ஒரு டெபிக்ஷன் கொடுத்துருந்தாரு, அதில் உங்களை ஈர்த்த விஷயம் என்ன சார்? இல்லை, பீஷ்மர் விஷயம் என்னன்னா, அவருடைய ஒரு செம்படவ பெண், அவருடைய அவங்க அப்பா வந்து நார்மலாக வந்து கங்கை கரைக்கு போகிறாரு, அங்கே ஒரு பெண்ணிட்ட விருப்பப்படுறாரு. அதுக்கு பிறகு ஏதோ வேற ஒரு யமுனை ஆற்று கதையில் வர்றாரு, அங்கே ஒரு பெண் பேரில் விருப்பப்படுறாரு. பீஷ்மர் வந்து அவங்க அப்பாவுக்கு பெண் கிட்ட அவர் போகிறார். போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சரிப்பா அடுத்தது வந்து நீ தான் பட்டத்துக்கு வருவன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பட்டத்துக்கு வரக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து, இப்போ நீங்கள் பட்டத்துக்கு வந்தீங்கன்னா என் பொண்ணுக்கு ஒரு வாரிசு கிரியேட் ஆயிடுச்சுன்னா பட்டத்துக்கு வராது. அப்போ பீஷ்மர் நான் பட்டத்துக்கு வர மாட்டேன்றார். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து பீஷ்மர் என்ன சொல்கிறார், பட்டத்துக்கு வர்றதுன்னு இல்லை, நீங்கள் வந்து கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்றாங்க. ஓ, இப்போ பீஷ்மர் கேரக்டர் என்ன விஷயம்னா, அவங்க அப்பாவுக்கு பொண்ணு கேட்டவர், கடைசியில் அவர் தம்பிக்கும் பொண்ணு கேட்டு அவர் தான் போகிறார், விசித்திர வீரியன்னு சொல்லி அவர் தம்பி. ஆனால் அவருக்குள்ளே என்னென்னா பெரிய பராக்கிரமசாலின்றதுனால, இப்போ நம்ம ஒரு கவிதை எழுதுறாள் கவியரங்கத்தில் கலந்துக்கணுன்ற ஒரு அரிஜி இருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு என்னன்னா ஒரு சுயமரன்றது, சுயமரத்துக்குள்ளே நான் போகிறேன்ற, சுயமரத்துக்குள்ளே போய் தான் அம்பிக்கை விஷயம் இருக்கு. அம்பை, அந்த அம்பை கேரக்டர் என்னை பாய்ச்சது. அம்பை கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் என்னென்னா அம்பை வந்து இவர் பீஷ்மர் என்ன சொல்கிறாரு, நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டோமா அந்த மாதிரி ஒரு பிரதிஜை பண்ணிட்டேன், அதை என்னால் மீற முடியாதுன்றார். அப்புறம் விசித்திர வீரன்ட்டு போய் கேட்டப்போ விசித்திர வீரன் என்ன சொல்கிறாரு, எங்கன்னா தேவையில்லாத அந்த இதில் வந்து அவர் இருந்துட்டார், பிறரால் விரும்பப்பட்ட ஒரு பெண்ணை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன்றார். அப்போ அவங்களும் அவங்க விரும்பின பெண்ணு சால்வன் வரும்பொழுது அடுத்தவன் வென்ற பெண்ணை நான் ஏற்றுக்க மாட்டேன்றார். இப்போ இந்த அம்பை டிஸ்ட்ரிபியூட் ஆகி அதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து நேராக சிவபெருமானை முருகப்பெருமானை நினச்சி வந்து ஒரு தவம் இருக்கிறாங்க. அந்த தவத்தினுடைய கடைசியில் அந்த தவத்தினுடைய பங்கம் வந்து ஒரு மாலை கிடைக்கும். இந்த மாலையை யார் கழுத்தில் போட்டுக்கிறானோ அவன் வந்து பீஷ்மனை கொள்வான் அப்படின்றது அவர் வந்து அவர் ஒரு வரம் பண்ணுறாரு. அந்த வரத்தை வச்சுட்டு ஆளை தேடி போனால் யாருமே கிடைக்கல. அதுக்கு பிறகு இதே அம்பை என்ன பண்ணுறாங்க, அவருக்கே மகளாக பிறக்கிறாங்க. அவருக்கு மகளாக பிறந்து அந்த மாலை எடுத்து இவங்க போட்டுக்கிறாங்க. அவர் அந்த துருபத மகாராஜா அவர் மறந்து போய் இந்த பொண்ணால் நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. அந்த அம்மா நேராக கிளம்பி போய் அது பிறந்ததான் பிறந்தாங்க, பையனாக பிறந்திருக்கலாம். திரும்பவும் ஒரு யாகம் சிவபெருமான்ட்ட பண்ணுறாங்க, நிறைய யாகம் அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. திரும்ப அவங்க தவம் பண்ணி சிவபெருமான்ட்ட கேட்டப்போ இந்த விஷயம் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீ வந்து ஆணாக மாறி சிகண்டியன்கின்ற ஆணாக மாறி பீஷ்மனை நீ கொள்வாய் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நான் இந்த இந்த கதையும் அதுக்கு மேலே நீங்கள் கடந்து போனீங்கன்னா, இப்போ தேவயானி விஷயம் கசன் விஷயம், அதில் வரக்கூடிய யாயாதி. இப்போ நார்மலாக யாயாதின்னு சொல்லி ஒரு ஒரு பட்டாபிஷேகம்னு வரும்பொழுது பெரிய பிள்ளைக்கு தான் அதுக்கான வாய்ப்பே கொடுப்பாங்க. ஆனால் யாயாதி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போய் கேட்குறாரு, என்னுடைய முதுமையை யாராச்சும் வாங்கிக்கடா. நாலு பையன், கடைசி பையன் தான் சொல்கிறான், கடைசி பையன் தான் வந்து நாடாளுகின்ற ஒரு தகுதிக்கு வரணும்னு சொன்னால் அவங்க அப்பாவுடைய முதுமையை வாங்கிட்டு அதுக்கு பதிலாக தான் அவன் பட்டத்துக்கு வரான். புருவோன்னு அவன் பேர் நினைக்கிறான். அப்போ எனக்கு இது பாதிச்சு. அதுக்கு பேர் சர்மிஷ்டைன்னு ஒரு கேரக்டர், அதுக்கு முன்னாடி கசன். கசனுடைய கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு பேர் ரெண்டு சைடுமே வந்து பிராமின்ஸ் தான் இருக்காங்க. அதில் ஒரு சைடு வந்து இவர் கசன் இருக்கார், அவரை பிடிச்சி அவர் அடிச்சு போட்டு அவர் ஏதோ அரைச்சி கிரிச்சி திரும்ப திரும்ப வந்து அது ஒரு செத்து போனவங்கள்லாம் உயிராக்குற ஒரு ஒரு பவர் இருக்குது. கடைசியில் வந்து அவர் சுக்கராச்சாரியர் வயிற்றுக்குள்ளே போயிட்டு, உள்ளேருந்து நீங்கள் வெளியே அனுப்புங்க, நான் உள்ளேருந்து நான் வெளியே வந்துடுறேன், அப்புறம் நீ செத்து போயிடுவேன், அதுக்கு பிறகு என்னை உபதேசித்த பிறகு நான் வந்து இதெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு கதை போக்கு என்று வந்து வரம் என்பது தவம் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனித வாழ்வை கூடுதலாக மேன்மைப்படுத்துகிற ஒரு அம்சமாக நான். ஆமாம் சார், கண்டிப்பாக. ஒரு கதை என்ன வரும்போது, அதுக்கு பிறகு யதார்த்த கதைன்னு வரும்பொழுது, யதார்த்தம்னு வரும்பொழுது நான் பஸ்ஸாக நின்று தான் பஸ் வரவே இல்லை, அல்லனா பஸ் வந்துச்சு அப்படிங்கிறது தான். அவளை தான் உள்ளே போனால் சில்லறை இல்லாமல் கண்டக்டர் கணக்கு சண்டை நடந்தது. இப்படி தான் போயிட்டுருக்க தவிர ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்களோ மிகப்பெரிய ஒரு மாற்றமோ ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்களோ இல்லை. ஆனால் இந்த வியாசர் இருந்தாலும் அது நிறைய இருக்கும்.
மகாபாரதத்தில் என்னென்ன மாதிரி வியக்கத்தக்க விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, ஒரு யாகமாகட்டும் ஒரு ஹோமமாகட்டும் அதை செஞ்சு அவங்க வாங்கின வரங்கள் அதெல்லாமே வந்து அந்த ஒரு கதை அம்சம் உங்களை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ், நிச்சயமாக வந்து மிக நல்ல ஒரு புத்தகம் சார். மற்றும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், திரு ராஜாஜி அவர்கள் வந்து மகாபாரதமாகட்டும் ராமாயணமாகட்டும் அவர் எழுதிய அந்த ஒரு ஒரு நடையும் அவருடைய அந்த ஒரு இல்லை, இது வந்து கல்கி பத்திரிகையில் அவர் எழுதுகிறார், 100 வாரங்களுக்கு மேலே வந்து வெளியிட்டு அதுக்கு பிறகுதான் அதை தொகுக்கிறாங்க. அதை தொகுத்து இதை பார்த்துட்டு தான் வந்து அவர் இதை பார்த்தாரா இல்லையான்னு கூட தகவல் இல்லை. இது வந்து பெடிஷன் பார்க்காமலே அவர் போயிட்டார், அவர் அவருடைய காலம் முடிந்தது அப்படின்ற தகவல்லாம் கூட கேள்விப்பட்டோம். கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஆனால் நான் ரொம்ப அதிகம் படித்த புத்தகம் வந்து இந்த புத்தகம் தான், என்னுடைய முதல் புத்தகமும் இது தான். அந்த கதையியல் கூறுகளை நான் இங்கே தான் பயிற்றுகின்றேன். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இவர் எழுதின சக்கரவர்த்தி திருமகனும் இன்னும் படிக்கவில்லை. மிக நல்ல ஒரு புத்தகம் சார், மிக நல்ல ஒரு புத்தகம். நிச்சயமாக ராஜாஜி அவர்களுடைய அந்த மகாபாரதம் கண்டிப்பாக பல பேரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு. நல்ல ஒரு புத்தகம் சார், நன்றி பகிர்ந்துட்டதுக்கு.